அதாவது 30 வருடமாக வித்து சக்தியை வந்து வீணாக்கி கொண்டு இருக்கிற 15 வருடமாக வீணாக்கிட்டு இருக்கார் சகோதரர். அவருக்கு 30 வயசு ஆயிடுச்சு. 30 வயசான சகோதரருக்கு அந்த வித்து சக்தியை வந்து வீணாக்காமல் இருந்தால், இதுக்கு மேலே நான் வீணாக்காமல் இருந்தால் அது எனக்கு முழு எனர்ஜி கிடைக்குமா? அதாவது 30 வயசுக்கு மேலே ஆகிட்ட வித்து சக்தியில் பவர் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க சகோதரர். வித்து சக்திக்கு வந்து பவர் இருக்குது இல்லை அப்படிங்கிறதுக்கு மூல முதல் ஆதாரம் நம் உடலில் உயிர் சக்தி இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பது தான். ஆச்சுங்களா, உடலில் உயிர் சக்தி இருக்குது அப்படின்னா, அதிகப்படியான உயிர் சக்தி இருக்கும் பொழுது வித்து சக்தியில் திண்மை அதிகமாக இருக்கும், எல்லாமே சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் 30 வயசு அப்படிங்கிறது பெரிய வயசே கிடையாது. ஒரு ஆண்மகன் தன் மரணம் அடையும் தருவாய் வரையில் 70-80 வயசாக இருந்தாலும் உயிர் சக்தி உற்பத்தி இருந்து கொண்டு தான் இருக்கும். அவ்வாறு உயிர் சக்தியின் உற்பத்தி இருந்து கொண்டு இருந்தாலும் அது கண்டென்ஸ்டாக இருப்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 முதல் 30 வயது மேக்சிமம் வரை இருக்கலாம். அதுக்கு மேலே இப்போ நீங்கள் 2 நாட்கள் வித்து சக்தி காப்பாற்றினீங்கன்னா சமம் டு 1 நாள் அந்த மாதிரி ஆகும். குறைஞ்சிட்டு வரும். இப்போ 3 நாள் வித்து சக்தி காப்பாற்றினீங்கன்னா சமம் டு 1 நாள் இப்போ எனக்கு வந்து 36 வயது ஆகுது. இப்போ நான் வந்து 5 நாள் வித்து சக்தி காப்பாற்றினாத்தான், 3 முதல் 5 நாள் வித்து சக்தி காப்பாற்றினாத்தான் 18-19 வயசு இருக்கிற பையன் 1 நாள் காப்பாற்றுறதுக்கு சமமாகும். ஏன் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வித்து சக்தியின் உற்பத்தி அபரிமிதமான பெருக்கம் அப்படிங்கிறது வந்து வயது ஆக 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 குறைஞ்சிட்டே வரும். அதனால அது கண்டென்ஸ்டாக இருக்கிறது, கண்டென்ஸ்டு இல்லாமல் இருக்கிறதுனால கவலை கொள்ள வேண்டாம். சிறிது நாட்கள் அதிகமாக நீங்கள் வித்து சக்தியை காக்க வேண்டியது இருக்குது, அவ்வளோதான். ஆகவே குழம்பி கொள்ளாமல் நம்முடைய வித்து சக்தியை வீணாக்காமல் இருப்பதில் கவனம் செலுத்தலாம். வாழ்க வளமுடன்.